அலமதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு மசலி அலா வலா அலி முகமதின் ஒபாரிக் வசலிம் அலஹி அலாம் வர் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானா சுபான்வத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கிய குறிப்புகள் போட்டுகிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருக்கும் அவசியம் தேவையான மிக முக்கிய ஒரு குறிப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரோட கவலை உடல் எடையை குறைப்பது பற்றி தான் எவ்வளவு எக்ஸசைஸ் செஞ்சோம் டயட் உணவு சாப்பிட்டோம் வெயிட் கம்மி பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க உடல் எடையை குறைப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடாமல் டயட் என்ற பேரில் எதையோ சாப்பிட்டோம் உடல் எடை குறையலையே சொல்லிவிட்டு கவலைப்படுவாங்க அப்படி உடல் எடை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கடுமையான டயட் இல்லாமல் எளிதான முறையில் நம் உடல் எடையை குறைக்க இன்றைக்கி நான் சில குறிப்புகளை கொடுக்க போகிறேன் இதை மட்டும் சரியாக நீங்கள் கடைப்பிடிச்சா இன்ஷா அல்லா கை கண்ட பலன் கிடைக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதன் மூலம் மார்க்க கல்வி நிறைய இடத்துல போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சா கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை பார்த்தாலும் சரி மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க நாம் தினமும் சாப்பிடும் உணவுகளில் உள்ள புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றால் நம் உடலுக்கு கிடைக்கும் சக்தியை தான் கலோரிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிடைக்கும் கலோரிகளை நம் உடல் பயன்படுத்த வேண்டும் உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி இல்லையென்றால் நாம் சாப்பிடும் உணவுகள் கலோரிகளாக எரிக்கப்படாமல் உடலில் தங்கி கொழுப்பாக மாறிவிடும் இதனால்தான் உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கு தினமும் இரண்டாயிரத்தி ஐநூறு கலோரிகள் தேவைப்படும் அதேபோல் ஒரு ஆரோக்கியமான பெண்ணுக்கு தினமும் இரண்டாயிரம் கலோரிகள் தேவைப்படும் உடல் எடையை குறைக்கணும்னா ஐநூறு கலோரிகளை குறைக்க வேண்டும் தினமும் ஐநூறு கலோரிகளை குறைத்தால் இரண்டு வாரங்களில் உங்கள் எடை ஒரு கிலோ குறைந்திருக்கும் ஐநூறு கலோரியை ஒரே நாளில் எப்படி குறைக்க முடியும் கேட்டால் நிச்சயம் முடியும் தினமும் ஒரு மணி நேரம் அதாவது வாக்கிங் பண்ணால் ஐநூறு கலோரிகள் குறையும் இப்படி தினமும் ஒரு மணி நேரம் வாக்கிங் பண்ணால் ரெண்டு வாரத்தில் ஒரு கிலோ எடையை குறைக்கலாம் இது கூடவே உங்கள் உணவு முறையில் சின்னதாக சில மாற்றங்களை கொண்டு வந்தால் அதன் மூலம் ரெண்டு வாரத்தில் ஒரு கிலோ குறைக்கலாம் வாக்கிங் நாம் எடுக்க வேண்டிய சில உணவு இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் ரெண்டு வாரத்தில் உங்களால் ரெண்டு கிலோ குறைக்க முடியும் ஒரே மாதத்தில் நாலு கிலோ வெயிட் ஈஸியாக கம்மி பண்ணிடலாம் இந்த வாக்கிங் இந்த டயட்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சி வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எளிதான முறையில் இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஈஸியாக இதை கடைப்பிடிக்க முடியும் ஒரு முறை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க உங்களால் இதை செய்ய முடியுமா இல்லையான்னு நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்ஷல்லா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதலில் செய்ய வேண்டியது அதிகமாக தண்ணி குடிப்பது நிறைய தண்ணி குடிக்கும்போது உடலில் உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறும் சாதாரண தண்ணி சொல்லி அலட்சியம் வேணாம் உடல் எடையை குறைக்க இந்த தண்ணீர் ரொம்ப உதவும் தண்ணீரில் கலோரிகள் எதுவும் இல்லை இது உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவும் சாப்பிடுவதற்கு முன் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க இப்படி தண்ணி குடிக்கும்போது உங்கள் பசியை குறைச்சி உங்களை அதிகமாக சாப்பிட வைக்காமல் கம்மியாக சாப்பிட வைக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம் நீங்கள் குடிக்கிற தண்ணி ஒன்று நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியாக இருக்கணும் இல்லைன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி குடிங்க இந்த மாதிரி உங்களால் அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் போராக இருக்கும் அதனால் நடுவில் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஃப்ரூட் ஜூஸு சுகர் போடாமல் குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க லெமன் ஜூஸில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு குடிக்கலாம் இளநீர் மோர் இந்த மாதிரி குடிக்கலாம் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை எடுத்துக்கும்போது அப்பப்போ நமக்கு பசி ஏற்படாது எப்போ எல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக பசி எடுக்குதோ அப்போ எல்லாம் சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க ரொம்ப பசியாக இருக்கும்போது சாப்பிட்டா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னு தெரியாமல் அதிகமாக சாப்பிட்றோம் இதனால தான் வெயிட் ஏறுது அடுத்து இந்த சாக்லேட் கேக் சுகர் ஸ்வீட்ஸு சீஸு பட்டரு இந்த மாதிரி பொருட்களை தவிர்த்துடுங்க அடுத்து எண்ணெயில் பொறித்த உணவுகள் இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க முழுசாக சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லலை வாரத்துக்கு ஒரு ஒரு முறை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க நமக்கு வெயிட் ஏறுவதற்கு முக்கிய காரணம் சுகர் மற்றும் மைதா கலந்த உணவுகள் தான் வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க இதை முழுசாக தவிர்த்தால் சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சுகர் மைதா சம்பந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்றதால வெயிட் மட்டும் ஏறல பல உடல் பிரச்சனைகளையும் கொண்டு வந்துவிடும் அதனால் இப்படிப்பட்ட உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க தினமும் ஏதாவது ஒரு காய்கறி கீரை சாப்பிட பழகுங்க குறிப்பாக பசலைக்கீரை பசலக்கீரையில் கொழுப்பு கிடையாது கலோரியோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை அதிகம் சாப்பிடணும் அந்த நார்ச்சத்து இந்த பசலைக்கீரையில் அதிகமாக இருக்குது அதனால் தினமும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு அப்படியும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது பசலைக்கீரை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்து நம் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க கருவேப்பிலை அதிகம் உதவும் அதனால் கருவேப்பில பொடி கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி அதிகமாக கருவேப்பிலைய உங்கள் உணவு சேர்த்துக்குங்க இது உடல் எடையை மட்டும் குறைக்காது முடி வளர்ச்சிக்கும் உதவும் அடுத்து எலுமிச்சை பழம் அதாவது லெமன் வெயிட் கம்மி பண்ண அதிகம் யூஸ் ஆகும் அதை எப்படி சாப்பிடணும் அதையும் நான் சொல்கிறேன் மிதமான சூட்டோட இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கலந்து அது கூட தேவைக்கு தேன் கலந்து சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காலையில் வெறும் வயித்தில் இதை குடிக்கணும் தொடர்ந்து இப்படி குடிச்சிட்டு வரும்போது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடலில் சேர்ந்துள்ள கொழுப்புக்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் இது ரொம்ப எளிமையான நல்ல பலன் தரக்கூடிய வழி இந்த லெமன் தண்ணி வெயிட்டை மட்டும் கம்மி பண்ணாது இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி வெந்நீரில் ஒரு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் இதை கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தொப்பை குறைகிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம் அடுத்து நெல்லிக்காய் சாறு ஒரு ஒரு டீஸ்பூன் அதில் இஞ்சி சாறு கொஞ்சம் சேர்த்து வெறும் வயிற்றுல குடிக்கணும் உடலில் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் இப்ப நான் சொன்னது எல்லாம் காலையில வெறும் வயித்துல குடிக்கிறது எல்லாத்தையும் ஒரே நாள்ல குடிக்க வேணா இதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கங்க அதை டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க இன்ஷா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் நான் சொன்னது உணவு முறையில் நாம் கொண்டு வரும் சில மாற்றங்கள் இதை சரியாக நீங்கள் செஞ்சிட்டா ஒரு நாளில் ஐநூறு கலோரி குறைச்சி ரெண்டு வாரத்தில் ஒரு கிலோ வெயிட் கம்மி பண்ணலாம் அடுத்து இன்னொரு ஒரு ஒரு கிலோ கம்மி பண்ணுறதுக்கு நாம் செய்ய வேண்டியது வாக்கிங் இதை சிரமம் இல்லாமல் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் வாக்கிங் நம்ம வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே உட்காராமல் ஒரு பத்து நிமிஷம் சும்மா நடங்க ஏதாவது கடைக்கு போகிறதா இருந்தால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்து கடைக்கு போகலாம் முடியாதவங்க வீட்லையே அப்படியே சும்மா நடக்கலாம் இது வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணால் நிச்சயம் ரெண்டு வாரத்தில் ஒரு கிலோ வெயிட் கம்மி பண்ணலாம் இதுக்குன்னு ஒரு டைம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் வாக்கிங் பண்ணுங்க காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கடைக்கு போகிறதா இருந்தால் பைக்கு சைக்கிள் இதிலெல்லாம் போகாமல் நடந்து போய் வாங்கிட்டு வாங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் நடந்து போய் பசங்களை கூட்டிகிட்டு வாங்க இது மூலமாக வாக்கிங் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் வாக்கிங் பண்ணணும்னு நாமளே ஒரு டைம் செட் பண்ண தான் உண்டு கடைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போகணும் என்று நீங்கள் செய்யும் அன்றாட வேலைகளை நடந்து போகிற மாதிரி பார்த்துக்குங்க இதன் மூலம் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்து வெறும் அரிசி உணவு மட்டும் எடுத்துக்காம கம்பு கேழ்வரகு சாம தின இந்த மாதிரி உணவுகளையும் வாரத்துக்கு ஒரு ஒரு முறையாவது சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ எல்லாம் இது பவுடராகவே கடையில் கிடைக்கிது அதை வாங்கி தோசை மாதிரி ஊற்றி நைட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது எல்லாம் உங்கள் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அலமது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரே மாதத்தில் நாலு கிலோ வெயிட் கம்மி பண்ண முடியும் அல்லாஹ் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அதுவாக செஞ்சுக்கிறேன் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வெயிட்டு குறைஞ்சிச்சா சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ